ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ஒரு தாபா ஸ்டைல் ஆர் நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் ஃப்ரை ஆர் தால் தடுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம கழுவி, இப்போ இது கழுவிட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரோட்டி, ஜீரா ரைஸ், பிளைன் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ இது நான் வந்து 2-3 வாட்டி கழுவியாச்சு. இது பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மஞ்சப்பொடி, வெறும் மஞ்சப்பொடி மாத்திரம் தான் போட்டிருக்கோம், பருப்பு போட்டிருக்கோம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இது லிட் போட்டு நம்ம ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம 3 விசில் வரைக்கும் நல்லா வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பேஸ்ட் மாதிரி. ஒரு 3 விசில் இப்போ இது வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நம்மளுடைய பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வேகணும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி நம்ம வேக வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு பாருங்க. நல்லா நம்ம போட்ட இஞ்சி பூண்டு நல்லா மணம் நல்லா வந்துன்னு இருக்கு. உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேண்டாம்னா நீங்க டோட்டலா ஸ்கிப் பண்ணிக்கீங்க. இஞ்சி பூண்டு போட்டா நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ எப்படி தாளிக்கிறது, என்னென்ன பொருட்கள் போட்டு இது தாளிக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு அடிகனமான ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் ஆர் நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து கடுகு எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். உங்களுக்கு கடுகு எண்ணெய் வேண்டாம்னா நல்ல எண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் நீங்கள் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதும் இதுக்கு நம்ம ஜீரகம் தான் போட போகிறோம். தாளிப்புக்கு கடுகு போடுறதில்ல, ஜீரகம் சேர்த்துக்கலாம். சாரி, நான் வந்துட்டு வீடியோ எடுத்து மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜீரகம் சேர்த்துட்டோம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அது வதங்கிட்டோம். அடுத்து ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கறது வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா வந்துட்டு ஜூலியன்ஸ் ஜிஞ்சர் வந்து நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த தாளிப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு சின்ன பழுத்த தக்காளி ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அடுத்து நம்ம ட்ரை பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா கலக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா நம்மளுடைய மசாலாலாம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனமாக போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறேன். ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ உங்களுக்கு தண்ணி வந்து இப்போ நம்ம சேர்த்து இது வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் எனக்கு. அதனால் நான் இவ்வளோ ஒரு கிளாஸ் தண்ணி வந்து அந்த குக்கரை அலைச்சி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். கடைசியாக இது இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போது நல்லா கொத்திடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக கொத்தின்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புளி போட கிடையாது, அதனால் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இதுவும் ஆப்ஷன் தான், ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டி தாபா ஸ்டைல் தால் ஃப்ரை ஆர் நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் தடுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார்
supporting Suji Bites KJF. Keep supporting. Bye.